வணக்கம் நண்பர்களே. தொலைக்காட்சி விவாதங்களில் தன்னை ஒரு அரசியல் விமர்சகராக காட்டிக்கிற ரவீந்திரன் துரைசாமி சமூக நீதியோட பரம எதிரி. இவர் இப்போ ஒருபோதும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடாதீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் விஷம கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்ற காரணம் வினோதமானது. வன்னியர்கள் பாதிக்கப்பட்டவங்க, உரிமை கிடைக்காதவங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அதை மற்ற சமுதாயத்தினரும் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மொக்க காரணத்தை பல வகையில் இட்டுக்கட்டி பரப்பிட்டிருக்கார். பிசி பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்சி எஸ்டி பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, இடபிள்யூஎஸ் முன்னேறி ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அருந்ததியினருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் மிக பெரும்பாலான மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மற்ற எல்லா சமூகங்களும் அதனை ஒன்று திரண்டு எதிர்த்தாங்களா என்ன? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா மட்டும் எதுக்காக மற்ற சமூகத்தினர் அதனை எதிர்க்க போறாங்க? இந்த நயவஞ்சகர் அப்படி ஒரு கட்டுக்கதையை ஏன் பரப்புறார்? வன்னியர்களின் மக்கள் தொகைக்கு ஈடான நியாயமான இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டின் மற்ற சமூகங்கள் ஏன் எதிர்க்கணும்? பல்வேறு தமிழக சமுதாயங்களை சேர்ந்தவங்களாம் அந்த அளவு கல் நெஞ்சம் படைச்சவங்க, மனசாட்சி இல்லாதவங்க அப்படிங்கிற கட்டுக்கதை தோற்றத்தை ஏன் உருவாக்குறாரு இந்த ரவீந்திரன் துரைசாமி? ஜெர்மனியில யூத மக்கள் இனப்படுகொலை செய்யணும் அப்படின்னு ஹிட்லர் துடிச்சது போல, திட்டமிட்டு அதற்கான செயல் திட்டங்களை அரங்கேற்றியது போல, தமிழ்நாட்டில் வன்னியர்களை இனப்படுகொலை செய்யணும்னு துடிக்கிறார். வன்னியர்கள் ஒருபோதும் முன்னேறிடக் கூடாதுன்னு திட்டமிட்ட வன்மமான பிரச்சாரங்களை நடத்துறார் இவர். ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிற ஒரு நபருக்கு இனவெறி பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களும் இனவெறி கொண்டு அலைய வேண்டுமா என்ன? வன்னியர்கள் குறைஞ்சது 500 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார அதிகார நிலைகளில் மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்க சமுதாயம் வன்னியர்கள் தான். வேலையில்லா திண்டாட்டம், கல்வியில் கடைசி இடம், குடியால் பாதிப்பு, விவசாயத்தால் பாதிக்கப்பட்டோர், குடிசைகள் அதிகம் இருப்பது, வருமானத்தில் கடைசி அப்படின்னு எல்லாத்திலையுமே பின்தள்ளப்பட்டிருக்கிறது வன்னியர்கள் தான். இப்படி மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்க வன்னியர்கள் இனியும் சொந்த மண்ணிலே பஞ்சபாரிகளாக திரிய வேண்டும் அப்படிங்கிறார் இவர். இது போன்ற இனவெறியர்களோட நச்சு பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய கடமை அனைத்து வன்னியர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மருத்துவர் ஐயா அவர்களை வன்னியர் சமுதாயத்திற்கு இப்படி ஒரு சிறந்த தலைவர் இது வரைக்கும் கிடைச்சதும் இல்லை, இனி கிடைக்க போறதும் இல்லை அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னதா பாமகவினர் பலரும் பகிர்ந்து வராங்க. வெளுத்ததெல்லாம் பாலாகுமா, கருத்ததெல்லாம் நீராகுமா அப்படிங்கிறது போல தொலைக்காட்சி விவாதங்களில் பாராட்டுறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. அதுவும் வன்னியர்களுக்கு எதிரான விஷம் கக்கிற நச்சு பிரச்சாரகரான ரவீந்திரன் துரைசாமியை ஒருபோதும் நம்பாதீங்க. இவரை போல வன்னியர்களுக்கு எதிரான கட்டுக்கதைகளை பரப்புற இனவெறிகளோட விஷம பிரச்சாரங்களை முறியடிக்க உதவுங்க. அனைவரும் ஒன்று கூடுவோம், இடஒதுக்கீட்டை பெற்றே தீருவோம். மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.